ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டெய்லரிங் ஒர்க் செய்கிறவங்க அனைவருக்கிட்டையுமே ஒரு மாற்றங்கிறது இருக்கணுங்க மாற்றங்கிறது ஒன்று வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற்றம் காண முடியும் இப்போ நம்ம இந்த வருஷம் தொடக்கத்திலருந்தே எந்த ஒர்க் வந்தாலும் ஸ்டிச் பண்ணி நீங்கள் தாராளமாக கஸ்டமருக்கு கொடுங்க அது வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சுடியாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் புடவை ஓரடிக்கிறது பழைய துணி ஸ்டிச் பண்ணுறது எதாக இருந்தாலுமே வந்து தயங்காமல் உழைக்கிறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க எந்த வேலைகள் வந்தாலுமே வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ எனக்கும் பாருங்கள் இன்றைக்கி தான் இந்த வேலை இன்னைக்கு வந்த வேலையை மட்டும் நான் காட்டுறேன் இப்போ எனக்கு மதியம் வரைக்கும் வந்த ஒர்க்கை மட்டும் நான் காட்டுறேன் அதுக்கு மேலே வந்து நான் என்னென்ன ஒர்க் வருதுன்னு எனக்கே தெரியாது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நமக்கு டைமிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம தையல் கூலியும் வந்து தாராளமாக இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கலாம் இப்போ எனக்கு நைட்டி வந்து வந்திருக்கு இப்போ இவங்க பிளவுஸும் கொடுத்துருக்காங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நைட்டியும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் இப்போ புடவையும் ஓரடிக்க கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து புடவையோட அந்த புடவைக்கு லைனிங் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே அவங்க லைனிங் துணி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புடவை ஓரடிக்கிறதுக்கு அமௌண்ட் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் சொல்கிறீங்க தாராளமாக நீங்கள் இந்த புடவை ஓரடிக்கிறதுக்கும் உங்ககிட்ட அமௌண்ட் சேர்த்து வாங்கிருங்க நம்ம ஃப்ரீயாக வந்து இப்போ எதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா எல்லா மெட்டீரியல் வேலையுமே ஏறிடுச்சு ஏன்னா நம்மளுடைய உழைப்பு இருக்குது அது இல்லாத நம்ம கரண்ட் மிஷினில் தைக்கிறவங்களா இருந்தாலும் கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு வேறு கட்டி ஆகணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் உங்ககிட்ட கேட்டு வாங்கிடுங்க இப்போ பாருங்கள் இந்த கஸ்டமர் வந்து இந்த புடவைக்கு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் த கொஞ்சம் கூலி கொஞ்சம் எ எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் நீங்களும் தாராளமாக இப்போ இந்த பாருங்க சுடிலாம் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சட்டை வந்து இப்போ பிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அந்த சுடிக்கு வந்து இப்போ பிடிக்கிறதுக்கு இருபது ரூபாய் அதேபோல் சட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பிடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் போன வருஷம் இருபது ரூபா வாங்கினேன் இந்த வருஷத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வாங்குறேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ தையல் குழி எந்தெந்த துணிக்கு எவ்வளோ தையல் குழி வாங்குறது அப்படின்னு நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் போன டைமும் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ தையல் குழி வாங்கினேனது வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தையல் வந்து ஓட்டி பிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட்டுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா இப்போ சுடிக்கு இருபது ரூபா பேண்ட்டுக்கு இருபது ரூபா கோட்டுக்கு பத்து ரூபாய் ஒரு செட்டுக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பிடிச்சி தைக்கிறதுக்கெலாம் ஐம்பது ரூபா நம்ம தாராளமாக வாங்கலாம் இப்போ தையல் கூலிங்கிறதுங்க மெயினாக வந்து எப்படி அப்படின்னா இப்போ நான் மட்டும் வந்து தையல் குழி எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ஒன்றும் யூஸ் ஆகாதுங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி மெயினாக ஒரு வில்லேஜ் எதாக இருந்தாலும் சரி இப்போ நான் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபேமஸாக தைக்கிறீங்க அப்படின்னா அனைவருமே சேர்த்து ரேட்டு நம்ம ஏற்றினா மட்டும்தான் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி அதிக அமௌண்ட் வந்து தருவாங்க நான் இப்போ அமௌண்ட் ஏற்றுறேன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ ஒரு பத்து ரூபா இப்போ நான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நூறுரூபா வாங்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நூற்றி பத்து ரூபா வாங்குகிறேன் அல்லது ஒரு நூ நூற்றி இருபது வாங்குறேன் அப்படின்னாலும் நான் மட்டும் ஏற்றினா வந்து கஸ்டமர் அமௌண்ட் தரமாட்டாங்க இப்போ ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா எல்லா டெய்லர்னுமே நம்ம ஏற்றணும் இப்போ ஒருத்தர்கிட்ட மட்டும் மாற்றம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அனைவர்கிட்டமே வந்து ஒரு மாற்றங்கிறது இருக்கணுங்க இப்போ நான் நூற்றி பத்து ரூபா நீங்களும் அந்த நூற்றி பத்து ரூபா வாங்கணும் அதே வந்து நீங்கள் புதுசாக இப்போ பழகிட்டு தைக்கிறாங்க பாருங்கள் அவங்க பிரச்சனை இல்லை அவங்க ஒரு இருபது ரூபா இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு எண்பது ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு எழுபது ரூபா வாங்கலாம் அது இல்லாத வந்து ஒரு இப்போ நான் ஒரு நூ நூறுரூபா வாங்குறேன் அப்படின்னா அவங்க ஒரு எண்பது ரூபா வாங்கலாம் ஒரு பத்து இருபது அவங்க கம்மி பண்ணி வாங்கினா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம ஃபேமஸாக ஒரு ஊரில் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் நல்லா ஃபேமஸாக தப்பாங்க அவங்க அந்த ஆறு ஏழு பேர் சேர்ந்து பேசி இதே போல் நம்ம ஏற்றினா மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து பாருங்க அவங்க அந்த ரேட் வாங்குறாங்க அதனால் நாங்களும் இந்த ரேட்டு மெட்டீரியல் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க நல்லா இருக்கணும் தையல் தொழிலை நம்ம அனைவருமே கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தையல் தையல் கூலி நம்ம அதிகமாக கேட்டு கஸ்டமர்கிட்ட வாங்க முடியும் அதனால் எல்லாருக்கிட்டும் வந்து ஒரு மாற்றங்கிறது இருக்கணும் ஏன்னா வந்து எல்லா விலைவாசியுமே ஏறிருச்சு அப்போ நமக்கு உழைப்புங்கிறது நமக்கு எந்த உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் டைலரிங் ஒர்க்குங்கிறது இப்போ எவ்வளோ தோழிகள் வந்து சொல்கிறீங்க எங்களால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல இடுப்பு ரொம்ப பெயினாக இருக்குது கை கால் வலி அதிகமாக இருக்குது தொடர்ந்து ஸ்டிச் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தொழில்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு பத்து இருபது ரூபா நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி பொழுது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம் வரும் ஆர்வங்கிறது அதிகம் வரும் ஆமாம் ஒரு ப்ளவுஸ் தைச்சா ஒரு நூறுரூபா வருதே சும்மா உட்காந்துருந்தால் நமக்கு யார் தருவா அதனால் நம்ம இன்னும் அதிகமாக தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்கள் கிட்டே வரும் அதனால் எல்லோருமே வந்து ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து பேசி கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஒரு பத்து பத்து ரூபாய் ஏற்றுங்க அதிகம் நம்ம ஏற்றாட்டினா கூட பரவாயில்ல எண்பது ரூபா ஒரு ச இப்போ வந்து கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது இருக்காங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸுக்கு எழுபது ரூபா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்க எண்பது ரூபா வாங்கிட்டு இருக்கவங்களா இருந்தால் தொண்ணூறுபா ஒரு வருஷத்துக்கு வருஷம் வருஷம் விலைவாசி ஏறுதுங்க இதே போல் மெட்டீரியல் நூல் விலை ஏறிடுச்சு கொக்கி பட்டன் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சின்னு கஸ்டமர்ட்டே நீங்கள் புரிய வைங்க இல்லாத இப்போது ஒரு சில தோழிகள் கூட கேட்டிருந்தாங்க இதே பக்கத்துலேயே வந்து இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேனா எனக்கு பக்கத்துலேயே ரெண்டு மூணு டெய்லர் கடை வந்துருச்சு எப்படி நான் வந்து அவங்க கூட வந்து நம்ம அவங்களுக்கு வேலை அதிகம் போகுது எங்களுக்கு வந்து வேலைகள் வந்து அதிகம் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படவே படாதீங்க அவங்களுக்கு போகிற வேலை போனாலும் உங்களுக்கு புது கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் இல்லைங்க பழைய கஸ்டமரையே வந்து நம்ம தையல் தொழிலில் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா புது வருஷம் பிறந்துருச்சு நம்ம புது கஸ்டமர் நமக்கு புது கஸ்டமரை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி இழுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தையல் தொழிலில் பாக்கிங்கிறது போகாது பழைய கஸ்டமர் வந்து பாக்கி அதிகம் போகிறாங்க அப்படின்னா புது வாடிக்கையாளர்களை நீங்கள் அதிகம் இழுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பேரம் பேச மாட்டாங்க பாக்கிங்கிறது உங்களுக்கு அதிகம் போகவே போகாது அதிகம் போகாது அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து எனக்கு அதிகம் வரலைங்க நான் கஸ்டமரை அதிகமாக பிக்கப் பண்ணணும் நானும் தையல் தொழிலை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளம்பரங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணுங்க இந்த விளம்பரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சப்பை துணிப்பை இருக்குது பார்த்தீங்களா ஒரு மஞ்சப்பையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுங்க உங்கள் கடை பேர் எல்லா துணிகளும் அனைத்து துணி அ அனைத்து துணிகளுமே இங்கே வந்து குறைந்த விலையில் தைத்து தரப்படும் இந்த துணியில் தனித்தனியாலாம் பேர் போடாதுங்க ப்ளவுஸுக்கு இவ்வளவு அது இல்லாத இது இந்த துணிக்கு இவ்வளோவ்னு அமௌண்ட்லாம் எழுத தேவையில்லை இங்கே குறைந்த விலையில் அனைத்து துணிகளும் தைத்து தரப்படும் சொல்லி நீங்கள் அழகாக ஒரு பையில் ப்ரிண்ட் அடித்து உங்கள் கடை பேர் உங்கள் நேம் எல்லாம் போட்டு நீங்கள் ப்ரிண்ட் அடித்து நல்லா வர கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்க நாலு பேர்த்து கண்ணுல படும் அப்படி படும்பொழுது கண்டிப்பாக ஆட்டோமெட்டிக்காக அதில் ஒரு பத்து பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேராது உங்ககிட்ட கொண்டு வந்து துணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க தையல் தொழிலை டெவலப் பண்ணணும் நீங்கள் முடிவெடுத்து இதில் நம்ம சம்பாதிக்கணும்னு உங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் வைராகியும் வந்துடுச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமரை இருக்கலாங்க அதுக்கு தேவை நீங்கள் நுணுக்கமாக தொழிலை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் நம்ம தொழில் சுத்தமாக இருந்தால் எங்கேயா இருந்தாலும் கஸ்டமர் நம்மளை தேடி கன்ஃபார்மாக வருவாங்கங்க அதை விட்டுட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வருஷங்கள் வந்து அதிக இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு வருடத்துக்குமே நம்ம வந்து ஏற்றம் அடையணும் தையல் தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்போ வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம தையல் குழியை ஏற்றிக்கிட்டு தான் போகணும் ஒழிஞ்சு இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல சூப்பராக தைக்கிறாங்க இருபது வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து இப்போ கடை வச்சுருக்காங்க கேட்டால் ஒரு ப்ளவுஸுக்கு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணி தராங்க அப்படி நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணி அவங்க தரும் பொழுது அப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அவங்க நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க தைச்சி தராங்க நீங்கள் என்ன இவ்வளோ ரேட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தவறு யாருமேல அப்போ அவங்க வந்து நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகுது அவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன ரேட்டு வாங்கிட்டு இருந்தாங்களோ நாற்பது ஐம்பது அந்த தையல் குழி இப்போ வாங்கி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தைக்க தெரியாதவங்க ஒரு புதுசாக பழகிறவங்கனா கூட ஒன்றும் இல்லை நல்லா நுணுக்கமாக தைக்கிறவங்களே இப்படி வாங்கும் பொழுது அப்போ தையல் தொழிலில் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க கஸ்டமர் என்ன நினைப்பாங்க ஆமாம் தையல் தொழிலில் இவ்வளோ தான் அமௌண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வந்துடும் அந்த தொழிலுடைய கஷ்டம் அவங்களுக்கு புரியாது ஆமாம் வீட்டில் உட்காந்துட்டு தைக்கிறாங்க இந்த ஐம்பது ரூபாவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் மனசில் ஒரு எண்ணத்தை நம்ம வளர்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது இது போல் வாங்கிட்டு இருந்திங்கன்னா தயவு செய்து ரேட்டை ஏற்றுங்க ஐம்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்குள்ள ஸ்டிச் பண்ணி கொடுக்காதீங்க உங்களுக்கே தெரியுது எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாகணும் எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது ஒரு ரெண்டு ப்ளவுஸ் பட்டன் கட்டி பாருங்கள் எவ்வளோ இடுப்பு பெயின் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப நாற்பது ஐம்பது ரூபாய்க்குலாம் தைச்சா கட்டுப்படி ஆகவே ஆகாது அதனால் தயவு செய்து கொஞ்சம் ரேட்டை ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாவது வாங்குங்க இப்போ உங்கள் உடம்பையும் வருத்தி அது இல்லாத அந்த தயிர் நம்ம உ ஏற்ற நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு ஏற்ற ஊதியங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வருமானம் வந்தால் தான் அந்த தொழிலில் ஒரு ஆர்வம் இன்ட்ரஸ்ட் வரும் உங்களுக்கு வேலை வரலன்னு சொல்லி இவ்வளோ ஒரு ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடாது நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள் விளம்பரம் பண்ணப்பட கஸ்டமர் அதிகமாக வந்துவிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது அப்போ நீங்கள் ஐம்பது வாங்குறீங்கன்னா நம்ம நாற்பது ஐம்பது வாங்கி அடுத்தவங்களை வந்து நம்ம வளர இப்போ பக்கத்துலேயே இப்போ ரெண்டு பேர் ஸ்டிச் பண்ண இப்போ மூணு பேர் பக்கத்தில் பக்கத்தில் தைக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஐம்பது ரூபாய்க்கு யார் தைக்கிறாங்களோ அப்போ அவங்க கிட்ட தான் கஸ்டமர் போவாங்க அப்போ எழுபது எண்பது ரூபாய்க்கு தைக்கிறவங்க கிட்ட கஸ்டமர் வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிப்பாங்க ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க என்கிட்ட இருந்த கஸ்டமர் அங்கே போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து ரேட் ரொம்ப கம்மியாகும் பொழுது அப்போ அவங்க மனசில் நினச்சி பார்க்கணும் இப்போ நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா இப்போ பிறர் வாய்ப்பை கெடுக்கக்கூடாது இல்லை அப்போ நீங்கள் ரேட்டு எல்லோரும் வாங்குறதை விட நீங்கள் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி வாங்குங்க முப்பது நாற்பது ரூபாவில் ஒரு ப்ளவுஸுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாவில் தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க உங்களுக்கும் வந்து நீங்களும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் வாய்ப்பு போகாது கஸ்டமர் பேராக தான் பேசுவாங்க அப்போ அவங்க கேட்குற அமௌண்ட் எப்படி தருவாங்க சொல்லுங்கள் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தயவு செய்து எல்லா துணிக்குமே நீங்கள் ரேட்டு ஏற்றி வாங்குங்க அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பாவாடை சட்டையாக இருந்தாலும் சரி மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அது இல்லாத உள் பாவடை புடவை புடவைக்கு கூட இருபது ரூபாய் தாராளமாக வாங்கிக்கலாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் புடவைக்கு மட்டும் நான் இருபது தான் ஏன்னா ரொம்ப ரேட்டு என்னத்துக்கு அதிகமாக வாங்கிட்டு புடவையில் வந்து ரெண்டு சைடு நம்ம ஓரடித்து தரப்போகிறோம் அவ்வளோதான் அது இல்லாத நம்ம புடவையில் அந்த பாடர் அந்த ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் உள்ளது இந்த பார்டர் சுற்றியே அடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கரைலாம் பெரிய தையலாக வச்சு அடிச்சிருப்பாங்க அதே போலத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கிக்கலாம் மத்தபடி புடவை ஓரடிக்கிறதுக்கு இருபது ரூபா வாங்கலாம் அது இல்லாத நம்ம இப்போ நைட்டிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்டு கம்மி பண்ணி கை மடிச்சடித்து தையல் ஓட்டி இந்த ஷோல்டர்லாம் பிடிச்சி எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக நாற்பது ரூபா வாங்கலாங்க இருபது ரூபாலாம் வாங்கவே வாங்காதீங்க கட்டுப்படி ஆகாது அப்படி இருபது ரூபா வாங்குறீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து பழகுறீங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்க நல்லா உங்களுக்கு வருமானம் அதிகம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வரவங்களாம் நாற்பது ரூபா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதே இப்போ கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் ஐம்பது அறுபது ரூபா கூட வாங்குறாங்க நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நாற்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் இதே வந்து இப்போ இந்த ஸ்கூல் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி எது பிடிக்க சொன்னாலும் ஒரு தாராளமாக ஆல்ட்ரேஷன் கையோட அப்படியே உடம்பு வரைக்கும் பிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருபது ரூபாய் வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறே கிடையாது அது இல்லாத ஜென்ஸ் ஷர்ட்டு அது பிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபாய் வாங்கிக்கிங்க பத்து ரூபாய்க்கெலாம் பிடிக்காதீங்க புது துணி வந்து நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு ப்ளவுஸ் அதிகம் கொடுத்தாங்க அப்போ புடவை எதா இருந்தாலும் ஒரு புடவை ரெண்டு புடவை ஃப்ரீயாக அடிச்சு கொடுங்க அது இல்லாத நாலஞ்சு புடவலாம் ஃப்ரீயாக அடித்து தரவே தராதிங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே ஒரு குச்சி போய் பழைய துணியை கொடுத்துட்டு அதுக்கு அமௌண்ட்டு தரதே இல்லை அப்படிங்கிறாங்க அதே போலலாம் நீங்கள் தான் கேட்டு உங்கள்கிட்ட புரிய வைங்க இதேமாரி எங்களுக்கு மெட்டீரியல் விலை ஏறிடுச்சிங்க நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு புரிய வைங்க அப்படி உங்கள்கிட்ட பாக்கி போகிற கஸ்டமர் அதிகம் வர பட்சத்தில் ஒரு சிலர் வெறுத்தே போயிடுறாங்க அதனால தான் நாங்கள் டைலரிங் ஒர்க்கே செய்யலன்னு கூட ஒரு சில தோழிகள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு தான் நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் ரொம்ப பழக்கமானவங்க உங்ககிட்ட அமௌண்ட் தரலன்னா அதே போல் கஸ்டமர்ட்ட எங்கிட்ட டைம் இல்லைங்க இப்போ எனக்கு தைக்க நேரம்னு சொல்லி தவிர்த்துவிடுங்க அவங்க கிட்ட நம் நீங்கள் வேஸ்ட்டாக துணியை வாங்கிட்டு பாக்கி போய் அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாததான் சொன்ன மாதிரி ஒரு சில தோழியோட சொல்லியிருந்தாங்க ரொம்ப வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்கக்கிட்ட விட்டு கேட்க முடியலன்னு சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அவங்க துணி கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு புது கஸ்டமர் புது வாடிக்கையாளர்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் பிக்கப் பண்ணுங்கள் நல்லா விளம்பரம் பண்ணுங்கள் தையல் தொழிலில் நம்ம நே நிறைய சாதிக்கலாம் நிறைய வந்து இதுல வந்து சாதனை புரிய முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வந்து இப்போ வந்து டைமை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே டைமுங்கிறது ரொம்ப முக்கியங்க எவ்வளோ காசு பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம் ஆனால் நமக்கு டைமுங்கிறது மட்டும் வாங்கவே முடியாது விலை மு விலை மதிக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைமிங் நம்மளுடைய நேரம் அப்போ அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் நாளைக்கு இருக்கே நாளைக்கு இருக்கேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே வ வருடத்துக்கு வருடம் நம்ம கிட்ட ஒரு மாற்றங்கிறது வரணும் நமக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது வரணும் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் இருந்தால் தாங்க செய்ய முடியும் நம்ம விருப்பம் இல்லாத ஒரு தொழிலை செஞ்சோம்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஆர்வமே இல்லாத அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னாவே அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா உங்கக்கிட்ட ஒரு ஆர்வங்கிறது இருக்கணும் ஒரு தன்னம்பிக்கைங்கிறது உங்ககிட்ட கன்ஃபார்மாக இருக்கணும் தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று உங்ககிட்ட த கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா தையல் தொழில் நிறைய சாதிக்கலாங்க நிறைய இப்ப எனக்கு எல்லாம் எவ்வளவு நிறைய வருமானம் சம்பாதிச்சிருக்கேன் இப்ப இவ்வளவு நிறைய வருமானம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தாங்க இந்த ஹார்ட் ஒர்க்கு கண்ணு முழிக்கிற டைம்ல கண்ணு முழிக்கணும் ஒரு வைராகியம் ஏன் நம்மளால முடியாது நம்மளால சாதிக்க முடியாது ஜெயிச்சு காட்டணும் இந்த வருஷம் முடியுதா அடுத்த வருஷம் இன்னும் நம்ம அதிகமாக சாதிக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வைராகியத்தை வைங்க அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தருமே டைலரிங் ஒர்க்கில் நிறைய சாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம பிறக்கும் பொழுது தான் கண்ணீரோட பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழும் பொழுது க ஒவ்வொருத்தருமே நம்ம சிரிச்சுக்கிட்டு வாழணுங்க மெயினாக வந்து இப்போ ஒரு சிலரோட வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாடி வாழும் பொழுது நம்ம தையல் தொழிலில் நிறைய ஒரு சில தொழில் சொல்கிறீங்க ரொம்ப இடுப்பு பெயினாக இருக்கும் எனக்கு தைக்கும் பொழுது வழிகள் அதிகமாக தான் இருக்குது நம்ம வறுமையில் கஷ்டப்படுறதை விட நம்ம வறுமையில் கஷ்டப்படாமல் வாழணும் அப்படின்னா தையல் தொழிலில் தைக்கிறது நம்ம வந்து ஒர்க் பண்ணி தைக்கிறது இதில் வந்து ஒரு கஷ்டங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க ஏன்னா எப்படின்னா இதை விட டெய்லரிங் ஒர்க்கை விட நிறைய வந்து கஷ்டமான வேலைகள் எவ்வளோ பேர் செய்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகமாக செய்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்லேயே வந்து நிலையிலேயே வெயில் படாமல் நம்ம வந்து ஈஸியாக ஒரு அருமையான ஒரு அற்புதமான தொழில் தான் அந்த டெய்லரிங் ஒர்க்குங்கிறது அதனால் வந்து இந்த தொழிலை நீங்கள் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படி நீங்கள் இஷ்டப்பட்டு ஆர்வமாக நம்ம உழைக்கும் பொழுது இது வந்து நமக்கு தையல் தொழில் ரொம்ப 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 ஒரு ஈஸியான தொழில் அது இல்லாத நமக்கு வருமானமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் தான் கஸ்டமர்கிட்ட எடுத்து புரிய வைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் பத்து ரூபா இருபது ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலைன்னு சொல்கிறீங்க பாருங்கள் ஒர்க் பண்ணவே எனக்கு ஆர்வம் வரலைன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த வருமானங்கிறது உங்களுக்கு அதிகமா ஆகும் பொழுது கன்ஃபார்மா உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் தையல் தொழிலில் நிறைய வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ தையல் தொழிலில் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்காக வந்து உங்கள் உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க உழைப்பை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தையல் தொழிலை நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் அதுக்கு கன்ஃபார்மாக உழைக்கிறதுக்கு மட்டும் தயங்கவே தயங்காதீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்கள கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லிட்டு சீசன் டைமில் நீங்களும் கடுமையாக உழைங்க அதனால் கன்ஃபார்மாக அந்த தையல் தூளை சாதிக்கலாம் க தயவுசெய்து சொல்கிற அமௌண்ட்டை எல்லாருமே கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் ஏற்றி வாங்கலாம் அந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்தெந்த துணிக்கு எவ்வளோ உள்ள ரேட் வாங்கலாங்கிறத நான் கன்ஃபார்மாக ஒரு நோட்டில் எழுதி உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் தெளிவாக வேணாலும் சொல்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு உற்சாகமான வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்